PV Bhakti Talks YouTube channel உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு இயற்கை காட்சியை பார்க்கலாம் போகிறாரு. அங்கே பார்க்கும்போது இரண்டு அழகான கிளிகளை பார்த்தார். அவர் அந்த கிளிகள் மேலே மனசை பறி கொடுத்துட்டார். அப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்களை பார்த்து எனக்கு இந்த ரெண்டு கிளிகள் வேணுமே அப்படிங்கிற சரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு விலை பேசி கொடுக்குறாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்க்குறாரு. அந்த எடுத்துகிட்டு போனவர் ஒரு ஆன்மீகவாதி. என்ன பண்ணார், அந்த கிளிகளுக்கு ராமா அப்படி சொல்லி கொடுத்தார். அது திருப்பி ராமா ராமா சொல்லிட்டு இருந்தது. கிருஷ்ணா சொன்னார், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிச்சு. திருப்பி கோவிந்தா சொல்லி கொடுத்தார், கோவிந்த கோவிந்தன் அது சொல்லிச்சு. அப்படி அந்த மனிதர் எப்பெல்லாம் வந்து அந்த கூண்டுக்கிட்ட போகிறாரோ இந்த கிளிகள் ரெண்டுமே வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருக்கும். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கு வந்து ரொம்ப அருமையான கிளிகள் நமக்கு அமைஞ்சு விட்டு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். திடீர்னு அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த ரெண்டு கிளிகளை வந்து நம்ம வந்து யாருக்கா கொடுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் போய் நண்பர்களை சந்திக்கிறார். ஒரு நண்பன் சொல்கிறார், எனக்கு ரெண்டுமே வேண்டாம், எனக்கு ஒன்று போகிறோம், சரி ஒன்று வேணால் நான் யாருக்கா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறார். அந்த நண்பர் ஒரு கிளியை வச்சுக்கிட்டார், இன்னொரு கிளியை அவர் யாருக்கா கொடுத்துட்டார். இவர் நோய்வாய்ப்பட்டவர், கொஞ்சம் குணமாயிட்டார். குணமானதுக்கப்புறம் அவருக்கு அந்த கிளிகளை பார்க்கணும் ஒரே ஆசை. ஸோ நண்பர் போனார், என்ப்பா நான் அந்த கிளியை கொடுத்த என்ன பண்ணேன், நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறான். சரிப்பா அப்படின்னு அது கிட்ட போனவுடனே அந்த ஒரு கிளி வந்து ஒரு கிளி தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த கிளி வந்து ராமா கோவிந்தா நாராயணா கிருஷ்ணா சொல்லுது. அவருக்கு ஒரே சந்தோஷம். சரிப்பா இன்னொரு கிளி என்ன பண்ணாங்க, இதப்பா யாரையும் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்க கொடுத்தேன், அது என்ன விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் விசாரித்து அந்த விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனவுடனே அந்த கிளியை பார்த்தவொடனே இவர்கிட்ட வந்து அது அடி உத குத்து கொலை அப்படின்னு சொல்கிறது. என்னடா அது இப்படி சொல்லுது, நான் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தேன் ராமா கிருஷ்ணான்னு இப்போ என்ன பண்ணேன் அடி உத குத்து சொல்லுது அப்படின்னு. அப்புறம் நண்பர் விசாரித்தார், அந்த கிளி வளர்க்குற யார் அவர், அவரா அவர் இந்த ஊருக்கு பெரிய தாதாங்க, அவர் எல்லாம் அடி குத்து உதன்னா அவர் தான் கூப்பிடுவாங்க, பணம் வசூல் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்ட்டு. இதுதான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கற்பனை கதை. இந்த கற்பனை கதை மூலமாக நமக்கு என்ன ஒரு கருத்து ஒரு நீதி கிடைக்குதுன்னா, சகவாச தோஷம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதாவது நம்ம வந்து யாருடன் பழகிறோமோ அவங்களுடைய ஒரு இயல்பு அவங்களுடைய ஒரு தன்மை நம்ம அறியாமல் நமக்கு அது ஏற்பட்டுடுது. இந்த சகவாச தோஷம் எதனாலனாக்கா நமக்கு இந்த சமூகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு, அந்த பிணைப்பில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நல்லவங்களாக பார்த்து பழகணும். நல்லவங்களாக பார்த்து பழகும்போது நல்ல பழக்கங்கள் நமக்கு ஏற்படும், நல்ல இயல்புகள் நம்மிடம் குடிபுகும், நல்ல வாக்குகள் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் என்று ஏற்படும். அதுவே ஒரு தீய வழியில் செல்லக்கூடியவனோட சகவாசம் கிடச்சதுனாக்கா அது வேறு விதமாக இருக்கும், அது எதிர்மறையாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். வேத வியாச மகரிஷி, இவர் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது, பராசரனுடைய மகன், பரமான் மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் இவருக்கு வேத வியாசர், அதாவது வேதங்களை மனிதன் நன்கு அறிந்து கொள்வதற்கு விதமாக எல்லாவற்றையும் பிரித்து வகுத்தவர் வியாசர். அதுக்கு தான் அவர் பேர் வேத வியாசர் என்று அவருக்கு பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட வேத வியாசர் மகாபாரதம் என்ற இதிகாசத்தை விநாயகருடைய துணை கொண்டு எழுதப்பட்டது. எத்தனை ஸ்லோகங்கள், 120,000 ஸ்லோகங்கள் எழுதப்பட்டது இந்த மகாபாரதம். அதை எல்லோரும் அந்த ஆன்மீகத்தில் போகிறவங்க அதை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க, ஆஹா இவ்வளோ சிறந்த வேத வியாசர் அப்படின்ட்டு. ஒருத்தர் அதே மாதிரி இதெல்லாம் பற்றி கேட்டான், ஒரு சத்சங்கத்தில் போகும்போது அதை சொல்கிறாங்க, இது மாதிரி இவர் வியாசர், இவர் தான் வேதங்களை வகுத்து தந்தவர், இவர் தான் இந்த மகாபாரதம் என்ற இதிகாசத்தை சொல்ல விநாயக பெருமான் எழுதியது என்று எல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கு
தேவைப்படாத ஒரு தீய நட்பு ஏற்படுது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரிலாம் வந்து வேதவியாசர் இருக்கார். அப்போ அந்த அறிமுகமானவர் சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, 120,000 ஸ்லோகங்கள் எழுதுகிறாருனாக்கா அவருக்கு என்ன எத்தனை வருஷம் வேணும், ஒரு 10,000 இருந்தால் தான் அவரால் எழுத முடியும். ரெண்டாவதுனா அவ்வளோன்னா அவ்வளோ புத்திசாலி மனுஷன் அவர், அவர் போய் அவ்வளோ எழுதுறதுக்கு யாரோ ஆளுக்கு ஒரு 50 எழுதியிருப்பாங்கப்பா, 2,000-3,000 எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் அவர் சேர்த்து கம்போஸ் பண்ணியிருப்பார். கட் அண்ட் பேஸ்ட் இல்லை காப்பி அண்ட் பேஸ்ட் சொல்கிறோம்ல, அதை பண்ணியிருப்பார். அதை தான் நம்ம வந்து வேதவியாசர் எழுதலாம் சொல்கிறோம். இப்போ இந்த ஆன்மீகத்திலே பற்றிருந்தவன் லேசாக மனம் மாற ஆரம்பித்தான். இருக்குமோ, ஏன்னா இப்போ தான் நம்ம பார்க்குறோம் லேப்டாப்லலாம் கட் அண்ட் பேஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட்டில் வருது. அப்போ ஒரு அந்த காலத்துலேயே அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு அவனுக்கு மனசில் லேசாக சஞ்சலம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆக ஒரு சத்சங்கம் போய் நல்ல விதங்களை நல்ல விஷயங்களை அவர் கிரகித்து கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற ஒரு நட்பு ஏற்பட அதன் மூலம் அவரது மனம் குழம்ப ஆரம்பித்து விட்டது. இதுதான் சகவாச தோஷம் என்பது. ஆகவே நாம் ஒரு சகவாசம் ஏற்படுவதற்கு முன் அப்படிப்பட்டவர் யார், அவர் என்ன குணத்தை சார்ந்தவர் எல்லாம் பார்த்து, அவர் ஒரு தீய வழி செல்லக்கூடியவராக இருந்தால் முடிந்தவரை அவரை விட்டு ஒதுங்கி இருப்பது நம் வாழ்க்கைக்கு நல்லது. அது இல்லாமல் ஒருவர் மிகவும் சிறந்தவராக இருந்து ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவராக இருந்தால், நல்ல பாதையை காண்பிக்கக்கூடியவராக இருந்தால், அவருடன் நட்பை நாம் தொடர்ந்து வைத்திருப்பது நமக்கும் நல்லது, நம்மை சார்ந்த குடும்பத்தினருக்கும் நல்லது. ஆகவே சகவாச தோஷம் என்பதை நாம் வாழ்க்கையில் என்றும் மறக்கக்கூடாது. மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.